அனைவருக்கும் வணக்கம். பலாலிலிருந்து அச்சிவேலி வரையிலான கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நீளமான பாதை வந்து இவ்வளவு நாளும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகள் இருந்தது. தீபாவளிக்கு மறுநாள், அதாவது முதலாம் தேதி நவம்பர் வந்து இப்பிரதேசம் வந்து மக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. நான் வந்து அந்த இடத்துலாம் இருக்கிறேன். இந்த பாதை, அதாவது இந்த ரோட்டால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டும் வந்து முள்கம்பியிலான வேலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல இந்த முள்கம்பி வேலியில் ஒரு இடவழி இருந்துச்சு, அதுக்கால ஒரு மண் பாதை ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. நானும் வந்து பாதைக்கால போய் பார்ப்போம் ஒன்று வலிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போனேன். மழை மற்றும் மக்கள் நீண்ட நாள் பாவனை இல்லாதால இந்த ஒழுங்கின ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா பத்தி எல்லாம் வளர்ந்து இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தேன்டா, கொஞ்சம் பேர் உறகு வெட்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தேன்னா அது வந்து ஒரு பாலடைந்த கோயில் உண்டு, அதில் தென்பட்டுச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கோயில்ன்ற வந்து முன்பகுதி. மற்ற நான் இப்பொழுது வந்தேன்டா கோயிலின் ஒரு பக்கம் தெற்கு பக்கத்தால் உள்ள வாசலாலாம் இப்போ கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறேன். கோயிலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த புற்கள் செடிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த சுவரை பார்த்தீங்கன்னா இதில் சில உடைஞ்ச ஓட்டைகள் மாதிரி இருக்கு. இது வந்து துப்பாக்கி சின்னங்கள் பட்ட இடம் என்று நினைக்கிறேன். இப்போ கோயிலின்ட உட்பகுதி இந்த முன்பக்கத்துக்கு வந்துட்டேன். அது வந்து வசந்த மண்டபம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நந்தி பலிபீடம் இருக்கிற இடம் இருக்குது. இப்போ நான் உள்ளுக்குள்ளே போனோம்னா இது வந்து கருவறை. இங்களை பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்குது. எனக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளே போனோன்னு வந்து இது என்ன கோயில்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இதில் இந்த கோயில் பற்றின எந்த ஒரு விவரமும், அதாவது கோயிலின் பேர் அப்படி எந்த வித ஒரு டீட்டெயில்ஸும் வந்து இதில் காணப்படலை. இந்த கோயில் முன்பகுதியெல்லாம் சுற்றி பார்த்த பிறகு நான் என்னென்னா கோயிலின் பின்பகுதிக்கு போனேன். அங்கே பார்த்தோம்னா சில எஞ்சிய சிலைகளை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த கருவறையின் மேல் பகுதியை பார்த்தோம்னா அதில் விநாயகர்ன்ற சிலை இருந்துச்சு. அப்போ தான் வந்து இது ஒரு விநாயகர் கோயிலாக இருந்திருக்குன்றதை என்னால் அறிய முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற பகுதி, அது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையில் எஞ்சிய சிலையில் நான் காணக்கூடியதாக இருந்துச்சு. கடைசியாக இந்த கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. நான் இன்னும் வெகு சீக்கிரம் வந்து இந்த கோயில் வந்து மீள் புனருத்தரணம் செய்யப்பட்டு ஒரு முழுமையான கோயிலாக பழைய நிலைமைக்கு திரும்ப வந்து நான் நினைக்கிறேன்.
நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு டைம் இருந்தா இந்த விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களை வந்து பாருங்க. என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.